ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக சமைக்கலாம். குக்கு வித் கோமாளியில் சைவ மீன் குழம்பு ரெசிபி போட்டிருந்தாங்க. நம்ம அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கணும். இது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். இதை எடுத்துட்டு இப்போ இதை ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ குழம்புக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு 2 தக்காளி, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிடணும். தக்காளியை வந்து நல்லா குழைய கரைச்சி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கூடவே 10-15 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு வதக்கிடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது கலருக்காக தான், இதில் காரம் இருக்காது. இதே எண்ணெயில் ஒரு தடவை வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருணும். இது நல்லா கொதித்து இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவையும் சேர்த்துட்டு கூடவே மாங்காய் 4 பீஸ் சேர்த்துக்கலாம். இதில் வாழைக்காவை நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் இது 1-5 நிமிஷம் கொதித்ததுமே இதில் கொத்தமல்லி தூவி விட்டுட்டோன்னா நம்மளுடைய சைவ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுருங்க.